Hi students, always be happy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து காஸ் லா அப்படிங்கிற ஒரு டாபிக்கை பார்க்க போறோம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்த்தோம். ஓகே, அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ல இருந்து தான் என்ன செய்யறோம், அப்படின்னா காஸ் லாவை நம்ம என்ன செய்ய போறோம், டிரைவ் பண்ண போறோம். ஓகேங்களா, ரைட்டு. அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராசிங் த்ரூ கிவன் ஏரியா. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகுதோ அதுதான் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னு படித்தோம். ஓகே, ரைட்டு. அப்போ காஸ்லான்னு சொல்லும்போது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறேன், கியூ அப்படிங்கிற பாசிட்டிவ் சார்ஜு. இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு நியராக என்ன செய்ய அப்படின்னா ஒரு பாயிண்டை கன்சிடர் பண்ணுறேன், அதாவது ஆர் டிஸ்டன்ஸில் இமேஜினரி என்ன செய்ய அப்படின்னா கன்சிடர் பண்ணுறேன் இங்கே இங்கே. அப்போ அந்த பாயிண்ட் என்ன செய்ய அப்படின்னா நான் ஜாயின் பண்ணுறேன். அப்படி ஜாயின் பண்ணும்போது ஓகே, அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா இப்போ ஜாயின் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் கிடைக்குது, இல்லை அப்படின்னா இமேஜினரி சர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா, ரைட்டு. அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னது ஆர் அப்படின்னு சொன்னேன், ரைட்டுங்களா. இது ப்ளஸ் கியூ சார்ஜ். அப்போ ப்ளஸ் கியூ சார்ஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா அவுட்வேர்டாக இருக்கும், அப்படி தானே, அவுட்வேர்ட்ஸில் இருக்கும் அந்த மாதிரி. இப்போ என்டையர் ஏரியான்னு சொல்லும்போது அது ஏன்னு சொல்லலாம், என்டையர் ஏரியா ஏன்னு சொல்லலாம். சரிங்களா, ரைட்டு. இப்போ நல்லா கவனிக்கணும், இது எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன், அவுட்வேர்ட் சொன்னேன். இப்போ எதுலேருந்து டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் சாரி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு. ஓகேங்களா, நாட் மேக்னெட்டிக்கு, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு என்ன அப்படின்னா பை இ, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா இ டாட் ஏ. அது நல்லா கவனிக்கணும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராசிங் த்ரூ தி கிவன் ஏரியா. இந்த ஏரியா வந்து என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா ஸ்மால் ஏரியா எடுக்க போகிறாங்க, அது என்ன அப்படின்னா டிஏ. ஏரியா எலமெண்ட் என்ன அப்படின்னா டிஏ அப்படின்னு எடுக்கிறோம், ரைட்டு. இப்போ இதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா டைரக்ஷனாக ஏரியா ஆஃப் தி எலமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா அவுட்வேர்டாக இருக்கும், ஆனால் பெர்பெண்டிகுலராக இருக்கும். இப்போ பாருங்கள், டைரக்ஷன் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்டும் டைரக்ஷன் ஆஃப் தி ஏரியா ஆஃப் தி எலமெண்ட் எப்படி இருக்குது, சேம் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ தீட்டா என்னவாக இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும். அப்போ இங்கே பார்க்கணும் இது என்னது ஸ்மால் எலமெண்ட் எடுக்கிறோம், அப்போ டிஏ. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஸ்கேலர் குவான்டிட்டி. அப்போ இது டாட் ப்ராடக்ட்னா இது என்ன செய்யணும், ரெண்டுமே வெக்டர் குவான்டிட்டி போடணும், அதாவது டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர் குவான்டிட்டி இஸ் ஸ்கேலர். ஏன்னா இது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுங்கிறது என்னது ஸ்கேலர் குவான்டிட்டி, ரைட்டு. இப்போ என்ன செய்யணும், இப்போ ஸ்மால் எலமெண்ட் எடுத்திருக்கேன், நான் சொல்லியிருக்கேன் டைரக்ஷன் ஆஃப் தி ஏரியா ஆஃப் எலமெண்ட் என்னவாக இருக்கும் அவுட் பேட்ஸில் இருக்குது அப்படின்னு சொன்னேன், அப்படி தானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி அப்படின்னா இந்த இருக்கு, இது எப்படி இருக்கிறது டைரக்ஷன் ஆஃப் தி ஏரியா அப்படின்னா அவுட்வேர்டாக இருக்கணும், ஆனால் பெர்பெண்டிகுலராக இருக்கணும். எதுக்கு, இந்த ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். அப்போ இதுக்கு எடுங்க, அவுட்வேர்டாக இருக்குது ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, அதே மாதிரி இதையும் எடுத்துக்கலாம். சரிங்களா, அவுட்வேர்டு பெர்பெண்டிகுலர். இப்போ அதே மாதிரி தான் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா இந்த ஏரியா இருக்கும்போது அவுட்வேர்டாக வரணும், ஆனால் பெர்பெண்டிகுலராக இருக்கணும். சரிங்களா, ரைட். அப்போ ரெண்டுமே என்னவாக இருக்குது சேம் டைரக்ஷன் இருக்குது. அப்போ டீட்டாங்கிறது ஜீரோ. அப்ப என்ன செய்ய போறோம்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்பியர், சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்பியர் என்னது ஃபார்முலா பை ஈக்குவல் டு இ வெக்டர் டாட்டு டிஏ வெக்டர். அப்போ டோட்டல்னு சொல்லும்போது என்ன வரும்,
closed integral வரும் அப்ப இங்க என்ன செய்யணும் closed integral சரிங்களா e vector dot da vector இப்ப நல்லா தெரியும் a vector dot b vector equal to ab cos theta ஏனா dot product என்னது cos theta வரும் அப்ப இங்க போடுங்க பாப்போம் electric flux equal to closed integral e da cos theta சரிங்களா ரைட் இப்ப இப்ப பாருங்க டைரக்ஷன் ஆஃப் தி e da என்ன இருக்கு r in same direction r in same direction அப்ப என்ன பண்ணலாம் theta equal to 0 னு சொல்லுனா அப்ப போடுங்க பாப்போம் pi e equal to closed integral e da இங்க வந்து cos 0 போட்டா என்ன வரும் 1 னு வந்துரும் அப்பதானே cos 0 ங்கிறது 1 அப்ப pi e equal to closed integral e d a இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம் ரைட் அடுத்தது நல்லா கவனிக்கணும் இந்த இங்கிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்போ ஆன் தி சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அப்போ அந்த சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக இருக்கும் அப்போ இஸ் யூனிஃபார்ம் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்பியரு அப்போ என்ன செய்யலாம் பை இ ஈக்குவல் டு இஐ வெளியே எடுத்துடுறோம் ஆனால் கான்ஸ்டன்ட் இல்லை அது யூனிஃபார்ம்னா என்னது கான்ஸ்டன்ட் அப்போ க்ளோஸ்ட் இன்டகிரலுக்கு வெளியில் எடுத்துடுறோம் டி ஏ அப்போ இங்கிறது என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அதாவது எலக்ட்ரிக் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல படிச்சிருக்கோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் எ பாயிண்ட் டியூ டு கியூ சார்ஜஸ் கியூ சார்ஜ் என்ன ஃபார்முலா இ ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலான் நாட் சார்ஜ் என்னது கியூ பை டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர் அப்போ ஆர் ஸ்கொயர் சரிங்களா ஓகே இந்த ஈக்குவேஷன் வந்து 2 வச்சுக்கோங்க இதை 3 வச்சுக்கலாம் இப்போ இந்த டிஏங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் எலமெண்ட்னு சொன்னேன் இப்போ இது க்ளோஸ் இன்டகிரல் சொல்லும்போது என்டையர் ஏரியா என்னன்னு பார்க்குறோம் அப்போ என்டையர் ஏரியான்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போடலாமா இங்கே எழுதிடலாம் இப்போ க்ளோஸ்டு இன்டகிரல் டிஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி ஸ்பியர் அப்போ ஏரியா ஆஃப் தி ஸ்பியர்னு பார்க்கும்போது என்னது ஃபார்முலா என்னது 4 பை ஆர் ஸ்கொயர்டு இது ஈக்குவேஷன் 4 வச்சுக்கிடுவோம் அப்போ ஈக்குவேஷனையும் 3 4 என்ன செய்கிறோம் இந்த ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்போ ஈக்குவேஷன் 3 and 4 சப்ஸ்டிட் இன் 2 இப்போ பாருங்க இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு ஈக்குவல் டு ஈங்கிறது என்னது 1/4 பை எப்சிலான் நாட் கியூ பை ஆர் ஸ்கொயர்டு இக்கு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு அப்புறம் என்னது க்ளோஸ் இன்டகிரல் டிங்கிறது என்னது என்ன இருக்கு 4 பை ஆர் ஸ்கொயர்டு அது என்னது ஏரியா ஆஃப் தி ஸ்பியர் அப்போ எது கேன்சல் ஆகும் பாருங்க 4 பை 4 பை ஆர் ஸ்கொயர்டு அப்போ என்ன கிடைக்குது பை இ ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட் இதுதான் என்ன அப்படின்னா காஸ் லா அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படியும் எழுதலாம் என்னது பை இ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூ சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக அதனுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னவாகும்
increase ஆகும் அப்படிங்கறத சொல்லலாம் directly proportional ஆ இருக்கும் ரைட் இப்போ ஈக்குவேஷன் 1 ல இருந்து பாருங்க from ஈக்குவேஷன் 1 அப்படி சொல்லும்போது இந்த பை ஈக்கு இப்ப என்ன செய்யலாம் q by epsilon not போடலாமா எழுது பாப்போம் பை e equal to closed integral e dA equal to q by epsilon naught enclosed னு சொல்றாங்க என்ன enclosed னு சொல்றாங்க அப்படினா இந்த சார்ஜ் எங்க இருக்கு within the sphere இதுவும் என்ன அப்படினா காஸ் லா அப்படினு சொல்றாங்க ரைட்டுங்களா வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் क्वेश्चन இந்த காஸ் லா வச்சு என்ன செய்ய போறோம் அப்படினா நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பாப்போம் காஸ்ஸ் லாவுடைய அப்ளிகேஷன் பாப்போம் ஓகே ரைட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படினா subscribe பண்ணுங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க Everything is possible.